வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் விவசாயத்தோடு தினேஷ் இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் காய் பார்த்திங்கன்னா வரத்து ரொம்ப ரொம்ப அதிகம் எல்லா காயுமே தக்காளியெலாம் பாருங்கள் எப்படி லோடு லோடாக வருதுன்னா இவ்வளோ மழை பேஞ்சே தக்காளி வந்து இவ்வளோ வருதுன்னா மழையை பேயாட்டி தக்காளியை என்ன விற்றுருக்குன்னு விற்றுக்குன்னு நண்பர்களே காய் எல்லா காயும் வரத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் வருதுங்க பாருங்க அந்த வேனெலாம் பாருங்கள் எவ்வளோ நீங்கள் பாருங்கள் வண்டியே அளவுக்கு கேட்டிட்டு வந்துருக்குறாங்க தக்காளி ரேட்டு பார்த்தீங்கன்னா போதைக்கு வந்து ஏறக்கு வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது என்பர்லே நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ண நம்பர்ல பார்த்து நாங்கள் போடுற வீடியோ உங்கள் உங்க அப்டேட்டாக வருங்க சரிங்க வாங்க டுடே அப்டேட் பார்க்கலாம் மக்காச்சோள கருது கருது பார்த்திங்கன்னா ஒரு கருது ரெண்டு ரூபாயிலேருந்து ரூபா நாலு ரூபா வரைக்கும் விற்கிதுங்க ஹோல்சேல் ரேட்டில் வாங்குகிறேன் அப்படின் தான் இன்னும் கம்மியாக தரேன்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா பச்சை கருது நண்பர்களே பீர்க்கங்காய் கட்டின் இடையளவு பதினாலு கிலோ விற்பனை விலை இரநூத்தி பத்து ரூபாயிலேருந்து இரநூத்தி நாற்பது ரூபா வரை விற்பனையானது புடலங்காய் கட்டின் இடையளவு பதினாலு டு பதினஞ்சு கிலோ விற்பனை விலை இரநூறு முதல் இரநூத்தி ஐம்பது வரை விற்பனையானது தக்காளி பாக்ஸின் எடையளவு பதினாலு கிலோலேருந்து பதினஞ்சு கிலோ விற்பனை விலை நூறு ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பது வரை விற்பனையானது சாகோ நூற்றி ஐம்பது மற்ற தக்காளி எல்லாம் நூறு முதல் நூற்றி இருபது நூற்றி பத்து வரை பச்சை மிளகாய் ரொம்ப ரொம்ப சம்பளங்க பச்சை மிளகாய் பையன் எடை பதினாலுலேருந்து பதினாறு கிலோ வருங்க விற்பனை விலை இரநூறுபாயிலேருந்து முந்நூறுவா வரை விற்பனையானதுங்க பாகற்காய் நானூறு முதல் நானூற்றி ஐம்பது வரை தேங்காய் சிறிய கையில் பன்னெண்டு பதிமூணு பதினாலு நடுத்தர கையில் பதினாறு டு பதினெட்டு பெரிய கையில் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஐந்து வரை விற்பனை முருங்காய் கிலோ திருப்பூரில் பதினஞ்சு ரூபாய் விற்பனையானதுங்க கட்டு ஐம்பது ரூபாயிலேருந்து விற்பனையானது பப்பாளி பாக்ஸின் எடை பத்து கிலோ விற்பனை விலை பாக்ஸ் வெறும் ஐம்பது ரூபாய் கிலோ அஞ்சு விற்பனை ஆகுதுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி அறுபது ரூபாய் செகண்ட் குவாலிட்டி ஐம்பது தேர்டு குவாலிட்டி முப்பது டு நாற்பது முள்ளங்கி பையன் அடையளவு இருபத்தி ஏழுலேருந்து முப்பது கிலோ வருங்க விற்பனை விலை இரநூறுவாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் விற்பனை விற்பனையானதுங்க இஞ்சி பச்சை இஞ்சி கிலோ இருபது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க அதே காய்ந்த இஞ்சி நூறு ரூபாயிலேருந்து நூற்றி முப்பது வரை விற்கிறாங்க பூசணிக்காய் விவசாயிகள் கொண்டு வரும் பூசணிக்காய் கடையில் பார்த்திங்கன்னா கிலோ நாலு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க சில்லறை விற்பனை கடையில் பதினாலுரூவா வரைக்கும் விற்கிறாங்க சுரைக்காய் பையின் இடையளவு பார்த்திங்கன்னா பதினாலுலேருந்து பதினஞ்சு கிலோ விற்பனை விலை நூற்றி முப்பது ரூபாட்டை நூற்றம்பது மாங்காய் கிலோ விற்பனை கிலோ அறுபது ரூபாயிலேருந்து எழுவது ரூபா வரை பெஸ்ட் குவாலிட்டி சின்ன வெங்காயம் பார்த்திங்க எந்த மாற்றம்லையும் கொஞ்சம் விலை ஏறிச்சு அப்படியே நிற்குதுங்க பச்சை வெங்காயம் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பட்டறை வெங்காயம் ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி எழுநூறு இவை இரண்டுமே பையன் நடை பார்த்தீங்கன்னா ப இருபத்தி ஐந்து கிலோ வருங்க பைக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா ஏறித்தே இருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கிலோ அறுபது ரூபாய்லேருந்து எழுபது வரைக்கும் விற்கிதுங்க செகண்ட் குவாலிட்டி ஐம்பது ரூபாய்க்கும் கூட விற்கிதுங்க முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா கிலோ இருபத்தெட்டு ரூபா முப்பது ரூபாய்க்கு ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருபது ரூபாய்க்கு கிடைக்குதுங்க தேர்டு குவாலிட்டி கிலோ பத்து ரூபாய்க்கும் கூட கிடைக்குதுங்க கேரட் கேரட் பார்த்திங்கன்னா கிலோ நூறு ரூபாயிலேருந்து நூற்றி பத்து ரூபா வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க செகண்ட் குவாலிட்டி கேரட் எண்பது ரூபாய்க்கு கிடைக்குதுங்க தேர்ட் குவாலிட்டி அந்த ஐம்பது ரூபாய்க்கு கூட கிடைக்கிதுங்க வெட்டுக்கிழங்கு அரசாணிக்காய் ஐம்பது கிலோ கிடைக்கின்ற மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி அறுபது செகண்ட் குவாலிட்டி நூற்றி முப்பது தேடுவாலிட்டி எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் பூண்டு விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சி பழம் கிலோ விற்பனை தொண்ணூறுரூவாயிலருந்து நூறுரூவா வரைக்கும் ஆகுதுங்க சிறிய பழம் ஒரு ரூபாய்ங்க நடுத்தள பழம் இரண்டு ரூபாய் பெரிய பழம் மூணு ரூபாய் காளிப்பிழவர் பதினஞ்சு பூ கொண்ட காளிப்புழவர் மோட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிதுங்க சில்லறை விற்பனை சிறிய பூ இருபது முப்பது பெரிய பூ நாற்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்டில் வந்துச்சுங்க வரி கத்திரிக்காய் ஏழ்நூறுவாய்க்கு கொடுத்துங்க சிம்ரன் எழுநூற்றம்பது எழுநூறு நிமிஷம் போகுதுங்க பவானி வேணால் ஆயிர ரூபாய்க்கு மேலே ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்கிதுங்க ரெண்டுமே பை இடம் பார்த்திங்கன்னா இருபது கிலோவுக்கு மேலே வந்தால் தான் அளவுக்கு விற்பனை ஆகுங்க கொத்தமல்லி தலை பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா மூணு கட்டு பத்து ரூபாய்னு விற்றாங்க விவசாயிகள் சில்லறையில் பார்த்தீங்கன்னா கடைக்காரர்கள் நாலு ரூபா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்றாங்க விவசாயிகள் பார்த்திங்கன்னா மூணு வீட்டு பத்து ரூபா கடைசியில் நாலு வட்டு பத்து ரூபாய்க்குன்னு போட்டாங்க கட்டு ரூபா மூணாறுரூவா வருங்க வாழைத்தார் நூற்றி அறுபது பழம் கொண்ட வாழைத்தார் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து விற்பனை ஆச்சுங்க சிறிய ரக வாழைத்தார்கள் இரநூத்தம்பதுக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க அவரைக்காய் அவரைக்காய் பற்றி நம்ம வண்டியில் அனுப்பிச்சிங்க அவரைக்காய் பையன் எடை பார்த்திங்கன்னா இருபது கிலோலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு வரலாங்க விற்பனை விலை ஏழ்நூறுவாய்க்கு போச்சுங்க ஏழ்நூறுன்னு எல்லா காயும் போதையும் காய் தெளிவாக அளவு அப்படின்னு பாருங்க பீட்ரூட் பையின் எடை இருபத்தி ஏழு கிலோலேருந்து முப்பது கிலோ வரை வருங்க விற்பனை விலை ஐநூறுரூவா ஃபஸ்ட் குவாலிட்டிங்க செகண்ட் குவாலிட்டி முந்நூற்றி ஐம்பது நானூறு தேர்ட் குவாலிட்டி இரநூறுக்கும் கூட பொடிக்கிழங்கில் விற்பனையாச்சுங்க பீன்ஸ் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் பீன்ஸே வரது பையன் எடை பதினெட்டுலேருந்து பத்தொம்பது கிலோ வரலாங்க விற்பனை விலை ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நானூறு போச்சுங்க செகண்டு முந்நூற்றம்பது ரூபா போச்சுங்க கொத்தாரங்க பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் ஏறுகால இருக்குதுங்க கொத்தாரங்க பையன் இடையில பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோலேருந்து இருந்து பதினஞ்சு கிலோ வருங்க விற்பனை விலை ஃபஸ்ட் குவாலிட்டி கொத்தாரங்க முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லுவாங்க காய் அளவு தெளிவாக இருந்தால் கருப்பிலாக இருந்தால் வெண்டங்காய் வெண்டங்காய் பையன் எடை பதினாலு கிலோவில் இருந்து பதினஞ்சு கிலோ வருங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வேண்டாங்க காய் தெளிவாக இருந்தால் இரநூத்தம்பது ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டி எல்லாம் இரநூறுவாய்க்கு விற்பனை ஆச்சுங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து வேண்டாங்க ஃபஸ்ட்டாக இரநூத்தம்பது ரெண்டாவது இரநூறுங்க சரிங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விவசாயிகள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நேற்று வீடியோ போடலுன்னு சொல்லி நேற்று போட முடியலைங்க பொருள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்கெட்லேயும் வந்து ஒரு வெளியூர் பர்சன் சொல்லி போயிட்டுங்க கண்டிப்பாக நைட்டில் வந்தெல்லாம் போடலாம் வச்சுங்க போட முடியலைங்கு பொருள் போடாதுக்கு மிக மிக சாரிங்க மீண்டும் ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட சந்திப்போம் விவசாயம் காப்போம் வளர் விவசாயம் நன்றி வணக்கம்